வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 996 கிச்சன்ல பிளைன் பிரியாணி, அதாவது குஸ்கா பிரியாணி, காய் கறி இல்லாத பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் சூடானே 4 கிராம்பு போட்டுக்கணும். அந்த கிராம்போட பே லீவ்ஸ், 3 பே லீவ்ஸ் போட்டுக்கணும். 4 பீஸாக இருக்க சினமன் ஸ்டிக் அது போட்டுக்கணும். அது வந்து 1 இன்ச் இருக்கணும் நாளும். அதோட மராத்தி மொக்கு ஒன்று போட்டுக்கணும். கிரீன் கார்டமம், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, கல்பாசி மட்டும் கொஞ்சம், மிச்சம்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கணும். இதோட 200 கிராம் பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்ச வெங்காயத்தை, மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா கலக்கணும். நம்மளுக்கு இந்த அதை நல்லா வதக்கணும். நம்மளுக்கு இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் வருமா? இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலக்கணும். இந்த மாதிரி கலர் வந்துடணும். இப்போ இன்னும் 5 செகண்டில் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ இதுலேருந்து இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். உங்களுக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணணும், அது ரொம்ப சிம்பிளாக பண்ணணும், நம்ம சேனலில் பார்த்து பண்ணணும்னா நாங்கள் அதுக்கு மேலே கொடுக்குறோம், அதை அமைக்கி பாருங்கள், வீடியோ வந்துடும். இப்போ அதில் வந்து கொத்தமல்லி இலை 1 கை நிறையா போட்டுட்டு அதை நல்லா கலக்கணும். அதனால் வளர்க்கணும், பெருசாக இருக்கிறது குட்டியாக சுருங்கணும். இன்ஸ்டாகிராமில் எங்களை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலையா? இப்போ அதுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதை நல்லா வதக்கணும். இதை மாதிரி கலரே இல்லாத கலவை வந்து இப்போ கலர் ஆயிருக்கு. பிரியாணிக்கும் மீன் குழம்புக்கும் செமையாக இருக்கும். மீன் குழம்பு ரெசிபி வேணுமா? மேலே இருக்கு. இப்போ அதில் வந்து 1 கை நிறைய புதினா இலை போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த பெருசாக இருக்க இலை குட்டியாக சுருங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் தயிர் 150 ml சேர்த்துக்கணும். தயிர்னு யோசிக்கும் போது தான் நம்மளோட சேனல்லையும் ஒரு தயிரை வச்சு ஒரு அசத்தலான சட்னி இருக்குது, அதை மறந்துடாமல் இப்போ பார்த்துருங்க. இப்போது அதுக்கான லிங்க் வந்து மேலே வரும், அதை அமுக்குங்க, வீடியோ அமுக்குங்க, போய் பார்த்துட்டு திருப்பி இந்த வீடியோக்குள்ளேயே வந்துடுங்க. இப்போ அந்த தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், வதக்கணும். வதக்கிட்டு அதில் 3 வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த தக்காளி அப்படியே பெருசாக இருக்கிறது குட்டியாக குழக்குள்ளன ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்படி வந்த பிறகு அதில் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் நிறையா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணா போட்டுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அதில் 1 பச்சை மிளகாய் அப்படியே எது பண்ணாமல் போட்டுடணும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த கரம் மசாலா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன் இதில் பச்சை மிளகாய் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து 800 ml ஊற்றணும். இப்படி அதில் ஊற்றிடணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இந்த டைமில் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு ஏதாவது தேவைன்னா அப்போ போட்டுக்கணும். இப்போ அதில் வந்து 1/2 கிலோ 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு அரிசியை உடைக்காமல் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரியாணி லவர் இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பி அவங்கள வெறுப்பேற்றுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு எல்லாரும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அரிசி வந்து கொஞ்சம் 1/2 குக் ஆகி அது மேலே வந்திருக்கு. தண்ணி அளவுக்கு வந்த பிறகு அதில் வந்து வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மூடி போட்டு தம் போடணும். ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சிடணும். அதை 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம். இப்போ திறக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி. இப்போ நம்ம அடியிலேருந்து அதை கிளறி விடணும். அது அந்த அரிசி வந்து உடையாமல் கிளறி விடணும்.
நம்ம ஏன் தோசை கண்டியால் பண்ணுறோம்னா, ஏன்னா இது பிரியாணி. இப்போ இந்த அரிசி எப்படி உடையாம இருக்கு பாருங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பிளெயின் பிரியாணி, காய்கறி இல்லாத பிரியாணி, காய் கறி ரெண்டும் இல்லாத பிரியாணி. இதுக்கு வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நைன் சிக்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் ஒரு அற்புதமான ரெசிபியோட வரோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் நைன் சிக்ஸ் கிச்சன். பாய்.